மதுரை சிவகாசி நாடார் பழமையை மீனாட்சி பெண்கள் கல்லூரியில் இருந்து இன்றைய சூழலுக்கு ஏற்ற நாட்டுப்புற மருந்தின் மகத்துவம் குறித்து நிகழ்ச்சிகளை நடத்த இருக்கிறோம். நிகழ்ச்சி ஒருங்கிணைப்பாளர்கள் ஒளியாசையின் ஒருங்கிணைப்பாளர் முனைவர் கலைவாணியர்கள், ஆராசியின் ஒருங்கிணைப்பாளர் திருமதி சீதாலட்சுமி அவர்கள், உன்னத் பாரத் அபியான திட்டத்தின் ஒருங்கிணைப்பாளர் திருமதி கலைவாணி அவர்கள், நாங்கள் இணைந்து நடத்தும் இந்த நிகழ்ச்சி இன்றைய சூழலுக்கு பயனுள்ளதாக இருக்கும் என்பதை நம்பிக்கை கொள்வோம். இனி நிகழ்ச்சிக்குள் செல்வோம். இன்றைய நிகழ்ச்சியில் நாம் அனைவரும் பயன்பெறும் வகையில் இரண்டு விதமான பானங்களை தயாரிப்பது எப்படி என்பதை செய்முறை விளக்கமாகவே தர இருக்கிறேன். தண்ணீரை சுட வைத்து அதை நன்கு கொதிக்க வைத்து அதன் மூலமாக சூடான ஓர் சூப் தயாரித்து இருக்கிறோம். அடுத்ததாக நாம் அரைநுட்பத்தில் அருந்துவதற்குரிய பானமாக இந்த இரண்டு பொருட்களை மட்டுமே வைத்து இஞ்சி நெல்லிக்காய் காட்டு நெல்லிக்காய் ஆகிய இரண்டையும் மட்டுமே பயன்படுத்தி அரை வெப்பத்தில் ஓர் பானம் அருந்த இருக்கிறோம். இந்த இரண்டையும் தயாரிக்கும் முறையை இப்பொழுது சற்று விரிவாக காண்போம். முதலாவதாக இந்த கொதிக்கும் தண்ணீரில் மிளகு சீரகம் இஞ்சி வெள்ளக்கூடு ஆகிய நான்கினையும் ஓரளவு ஒன்றிரண்டாக தட்டி எடுத்துக் கொள்ள வேண்டும். அவற்றை இந்த தண்ணீரில் நான் சேர்த்துவிட்டேன். இப்பொழுது தண்ணீர் கொதித்துக் கொண்டிருக்கிறது. இந்த கொதிக்கும் தண்ணீரில் கொஞ்சம் மஞ்சத்தூள் சேர்க்க வேண்டும், எலுமிச்சம்பழம் சேர்க்க வேண்டும். பழத்தை முழுமையாக நறுக்கி தோலோடு அப்படியே போட்டுவிட வேண்டும். நிச்சயமாக சாணம் இருக்கக்கூடாது. முழு பழத்தை அப்படியே துண்டுகளாக நறுக்கி இதில் சேர்க்க வேண்டும். நான் இதற்குள் இப்பொழுது மஞ்சத்தூள் சேர்க்கிறேன். இந்த மஞ்சத்தூளுடன் முழு எலுமிச்சம்பழத்தை சேர்க்க இருக்கிறேன். பொடி பொடியாக நறுக்கப்பட்ட எலுமிச்சம்பழங்கள் அவற்றை ஒன்றோடு இணைத்து இந்த பானத்தை நன்கு கொதிக்க வைக்க வேண்டும். நாம் இவற்றோடு வெற்றிலையை சேர்த்துக் கொள்ளலாம். வெற்றிலை கிடைக்காத இடங்களில் கற்பூரவல்லி இலையை கூட இதோடு இணைத்துக் கொள்ளலாம். ஏதோ ஒரு இலை, கற்பூரவல்லி இலை அல்லது வெற்றிலை. வெற்றிலை என்பது மிகவும் பயனுள்ளதாக இருக்கும். எனவே வெற்றிலையை சேர்ப்பதே சிறப்பானதாகும். இப்பொழுது நான் இங்கு இதில் எலுமிச்சம்பழ துண்டுகளை துண்டுகளாக நறுக்கப்பட்ட எலுமிச்சம்பழத்தை இதில் சேர்த்துவிட்டேன். இப்பொழுது இந்த பானம் நன்கு கொதிக்க வேண்டும். நாம் இவற்றை அருந்துவதால் நம்முடைய வயிற்றுக்குள் இந்த பானம் நேரடியாக செல்கின்றது. அதன் மூலமாக நம்முடைய உடல் நோய் எதிர்ப்பு சக்தியை பெறுகிறது. ஆனால் இன்றைய சூழலில் நம்மை விரட்டிக் கொண்டிருக்கும் இந்த வைரஸ் நம்முடைய நுரையீரலை தாக்குவதால் நுரையீரலுக்குள் நாம் இதனுடைய பலனை உச்சரிப்பதற்காக நான் வீட்டில் இருக்கும் எளிய பொருள்கள் மூலமாக ஒரு பொருளை தயாரிப்பிக்கிறேன். தேவையற்ற ஒரு சாதாரண ஒரு முடி, அதில் சொருகப்பட்ட ஒரு குழாய். இந்த அமைப்பின் மூலமாக நேரடியாக ஆவி பிடிக்க வேண்டும். இந்த ஆவி நம்முடைய நுரையீரலுக்குள் நேராக செல்லும். எனவே நுரையீரலை தாக்கும் கிருமி அங்கு தங்க முடியாமல் விரைவில் வெளியே விடும். அதற்குரிய முயற்சியாகத்தான் இதை தயாரித்திருக்கிறேன். இப்பொழுது நம்முடைய பானம் கொதிநிலையை எரிந்து கொண்டிருக்கிறது. இதோ கொதிக்க தொடங்கிவிட்டது. நன்கு இது கொதிக்க வேண்டும். மழ 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 என்று இந்த பானம் கொதிக்க வேண்டும். இந்த பானத்தில் இப்பொழுது
மிளகு சீரகம் இஞ்சி பூண்டு ஆகிய நான்கையும் ஒன்றிரண்டாக உடைத்து நான் இதில் சேர்த்திருக்கிறேன். அடுத்ததாக அதில் நான் மஞ்சத்தூளை சேர்த்திருக்கிறேன். அடுத்து நான் இதில் எலுமிச்சம்பழ துண்டுகளை சேர்த்திருக்கிறேன். இப்பொழுது வெற்றிலையை சேர்க்க இருக்கிறேன். வெற்றிலையையும் இதில் சேர்க்கிறேன். வெற்றிலையை முழுமையாக காம்போடே சேர்த்துக் கொள்ளலாம். அப்படி போடும்போது அதனுடைய பலன் முழுமையாக கிடைக்கக்கூடும். அதை நாம் இணைத்துக் கொள்கிறோம். இப்பொழுது நம்முடைய பானம் கொதிக்க தொடங்கிவிட்டது. இப்பொழுது இதில் ஆவி அதிகமாக வெளிவந்து கொண்டிருக்கிறது. இந்த ஆவியை முழுமையாக முறைகளுக்குள் நாம் கொண்டு செல்ல வேண்டும். இப்பொழுது பாருங்கள், இன்று நன்கு உள்ளே இழுக்க வேண்டும் ஆவி. ஆவியை நாம் இது கொதிக்கும் போது ஐந்து முறைகள் என்று அடுத்தடுத்து நாம் பிடிக்கும் போது நம்முடைய முறைகளுக்குள் நேராக இந்த ஆவி உள் செல்கின்றது. இவ்வாறு செல்வதால் நம்முடைய முறைகளுக்குள் சென்ற அனைத்து கிருமிகளும் கொல்லப்படுகின்றன. ஏறத்தால நம்முடைய வானம் இப்பொழுது தயாராகிவிட்டது. இது கொதிநிலையிலேயே சிறிது நேரம் இருந்தால் நம்முடைய வானம் முழுமையாகிவிடும். பின்பு இதை குடிக்கும் சூட்டில் ஆராய்ந்து நாம் அருந்தலாம். சுவைக்காக சிறிதளவு உப்பு சேர்த்துக் கொள்ளலாம். குழந்தைகள் அருந்துவதாக இருந்தால் அவர்களுக்கு இதனுடன் பழங்கற்கண்டு அல்லது தேன் கலந்து கொடுக்கலாம். பழங்கற்கண்டோ தேனோ கலக்க இருந்தால் நாம் உப்பினை தவிர்த்து விடுவது நல்லது. இரண்டும் எதிர்மறையான சுவையுடையது என்பதால் இது நாம் அருந்த வேண்டிய சூடான பானமாகும். அடுத்ததாக ஒரு குளிர்ச்சியான பானத்தை, அதாவது ஆயில் வெப்பத்தில் இருக்கும் பானத்தை நாம் தயாரித்துக் கொள்கிறோம். அதற்காக நான் இஞ்சிகளையும் நெல்லிக்காயையும் முழுவதுமாக நறுக்கி வைத்திருக்கிறேன். இஞ்சி நெல்லிக்காய் ஆகியவற்றை சம பங்கு அளவிற்கு நெல்லிக்காயையும் இஞ்சியையும் நறுக்கி இருக்கிறோம். இப்பொழுது இதை அரைக்க வேண்டும். இந்த பானத்தை வடிகட்ட வேண்டிய அவசியம் இல்லை. அருந்த வேண்டிய நிலையில் இருக்கும் சூடான பானத்தை எமது கல்லூரி முதல்வருக்கு முதலில் அளிக்கிறோம். நிச்சயமாக இந்த பானம் நமக்கு ஒரு நல்ல எதிர்ப்பு சக்தியை நம் உடலுக்கு தருகிறது. எனவே இதை 6 வயதிலிருந்து 60 வயது வரை உள்ள அனைவருமே அருந்தலாம். இதை அருந்துவதற்கு நேரம் என்று எதையும் நிர்ணயிக்க தேவையில்லை. நம்முடைய வேலை நேரத்தில் நாம் விரும்பும் நேரத்தில் இதை அருந்தலாம்.
இது ஒரு சூப் போல இருப்பதால் சாப்பாட்டுக்கு முன் அருந்தினால் நிச்சயமாக நல்ல பசி எடுக்கும். நன்கு சாப்பிடலாம். அனைவருக்கும் அன்பு வணக்கம். மதுரை சிவகாசி நாடார்கள் பயணியர் மீனாட்சி பெண்கள் கல்லூரியிலிருந்து செஞ்சிலுவை சங்கம், செஞ்சுருள் சங்கம், உன்னத் பாரத் அபியான் திட்டம் இணைந்து நடத்தும் நாட்டுப்புற மருந்துகளின் மகத்துவம் குறித்த செய்முறை விளக்கங்களை இதுவரை நாம் கண்டு பயனடைந்தோம். இனி நாட்டுப்புற மருத்துவ மகத்துவத்தின் சில குறிப்புகளை நாம் நம்முடைய அன்றாட வாழ்வில் பின்பற்றினால் பெறக்கூடிய பயன்களுக்காக இப்பொழுது அறிய இருக்கின்றோம். தமிழ் ஆய்வியல் துறையின் தலைவர் முனைவர் இரா பூங்குழலி அவர்கள் இந்நிகழ்ச்சியை தொகுத்து வழங்குகிறார். தமிழில் திருமூலர் சொல்வார், உடல் வளர்த்தேனே உயிர் வளர்த்தேன் என்று. நாம் நம்முடைய ஆன்மாவோடு கூடிய இந்த உயிரை உன்னதமாக வளர்ப்பதற்கு முதற்கண் உடம்பில் அக்கறை காட்ட வேண்டும். உடல் ஆரோக்கியமாக இருந்தால் அனைத்து செயல்பாடுகளும் நன்முறையில் நடைபெறும். நோயற்ற வாழ்வே குறையற்ற செல்வம் என்று குறிப்பிடுவார்கள். எவன் ஒருவன் நோயின்றி இருக்கின்றானோ அவனே இந்த உலகத்தில் மிகப்பெரிய கோடீஸ்வரன். நாம் நோயின்றி இருப்பதற்கு சிற்சில செய்திகளை நாம் அறிந்து கொள்வது நல்லது. அன்றாடம் நாம் உணவில் பயன்படுத்தும் காய்கறிகள் சமையல் பொருள்களை கொண்டு நம்முடைய உடம்பை எப்படி பேணி காப்பது என்பதை இப்போது அறிந்து கொள்வோம். இந்த உடம்பு என்பதே வெறும் பை, காற்றடைத்த பை. பட்டினத்தார் சொல்வார், காயமே இது பொய்யடா, காற்றடைத்த பையடா என்று. உண்மை, இந்த உடம்பு வெறும் காயம், இது வெறும் காற்றடைத்த பை. ஆனால் இந்த பை திவ்யமாக செயல்படுவதற்கு சில எளிய வழிமுறைகளை நாம் அறிந்து கொள்வது நல்லது. அதன் தொடக்கமாக சில குறிப்புகளை மட்டும் நான் இங்கு வழங்குகிறேன், நாம் அனைவரும் அறிந்து கொள்வோம். பயன்தரும் சித்த மருத்துவ குறிப்புகள் என்ற தலைப்பில் சில செய்திகளை நாம் அறிவோம். சித்த மருத்துவத்தில் மூலிகைகள், பூக்கள், பழங்கள், தேர் போன்ற அனைத்தும் அடங்கும். சித்தர்கள் பயன்படுத்தியதால் இந்த சித்த மருத்துவத்தை நாம் சித்தர்கள் வழியில் அறியலாம். கடுவழி சித்தர் என்று ஒருவர் இருந்தார். அவர் கூறுவார், இந்த உடம்பு என்பது இறைவனிடமிருந்து பெற்று வந்த உடம்பு. இந்த உடம்பு சரியாக பேணி பாதுகாக்கப்படாவிட்டால் இது விரைவில் தன்னுடைய தன்மையை இழந்து விடும் என்று. அதை அழகாக சொல்வார், நந்தவனத்தில் ஓராண்டி அவன் நாலாறு மாதமாய் குயவனை வேண்டி கொண்டு வந்தான் ஒரு தோண்டி மெத்த கூத்தாடி கூத்தாடி போட்டு உடை தாண்டி. பாடலை கேட்கும்போது ஏதோ பானை ஒன்றை உடைப்பது போன்று நமக்கு தோன்றும். ஆனால் உண்மையில் அவர் குறிப்பிடுவது நம்முடைய உடம்பை. அதாவது நந்தவனத்தில் இருக்கின்ற ஆண்டி நம் உடம்பில் இருக்கின்ற ஆன்மா. இந்த ஆன்மா நாலாறு மாதமாய், 10 மாதங்கள் இறைவனிடம் தவமாய் தவமிருந்து இந்த உடலை பெற்று தாயின் கருவறையில் இருந்து வெளிவருகிறது. அப்படி வந்த உடல் பேணி பாதுகாக்கப்படாமல் மெத்த கூத்தாடி கூத்தாடி, அதாவது இந்த உடம்பிற்கு தேவையான பொருள் தேவையற்ற பொருள் என்று எந்த வேறுபாடுமின்றி கண்ணில் கண்டதையெல்லாம் உண்டு விடுவது,
ஒரு சரியான அளவில்லாமல் முறையில்லாமல் உண்பது இந்த உடம்பை எவ்வாறு கெடுத்துவிடும் என்பதை உணர்த்துவதற்கே மெத்த கூத்தாடி கூத்தாடி போட்டுடை தாண்டி நிச்சயமாக அப்படி உண்டால் இந்த உடல் உடைந்துவிடும். அதாவது வெகு விரைவில் அதனுடைய தன்மையை அது இழந்துவிடும். கடுவடி சித்தரின் இந்த எளிய குறிப்பை கூறும் பாடல் நமக்கு பல உண்மைகளை உணர்த்துகிறது. சரி, இனி நாம் எதை சாப்பிட்டால் என்ன செய்யலாம் என்று கொஞ்சம் அறிந்து கொள்வோம். நாம் அனைவரும் உணவில் சேர்த்துக்கொள்ளும் சாதாரண பூண்டு வெள்ளை பூண்டு. இந்த வெள்ளை பூண்டிற்கு இருமல், ஜலதோஷம், தொண்டை கரகரப்பை போக்கும் சக்தி உண்டு. பாலில் இரண்டு பூண்டை போட்டு காய்ச்சி அதை குடித்தால் போதும், தொண்டையில் இருக்கும் கரகரப்பு அறவே நீங்கிவிடும். அது மட்டுமல்ல, இந்த பூண்டை தோல் உரித்து நசுக்கி தக்காளி உப்பு கொஞ்சம் தண்ணீர் சேர்த்து சூப் செய்து கொடுத்தால் சளி சீக்கிரம் குணமாகும். அது மட்டுமல்ல, இந்த வெள்ளை பூண்டை இஞ்சி சாறு இரண்டையும் சேர்த்து அரைத்து தேன் கலந்து காலை மாலை உணவுக்கு பின் சாப்பிட்டால் தொண்டையில் வளர்கின்ற சதை பகுதி, அதாவது டான்சில்ஸ் என்று சொல்லப்படுகின்ற இந்த பகுதி கரைந்து போகும். வெள்ளைப்பூடு மூலம் நாம் பல விஷயங்களை அறிந்து கொண்டோம். அடுத்ததாக காய்கறி, அனைவரும் அறிந்த காய்கறி, வெற்று இலை போல் தோற்றம் தரும் முட்டைக்கோஸ். இந்த முட்டைக்கோசுடன் பசுவின் நெய்யை கலந்து சாப்பிட்டால் உடலில் இருக்கின்ற சோர்வு தளர்ச்சி அனைத்தும் விலகி சுறுசுறுப்பு ஏற்படும், உடம்பு ஆரோக்கியமாக இருக்கும். முட்டைக்கோசை, இலை போன்ற இந்த முட்டைக்கோசை அடுத்து நாம் இன்னும் பல செய்திகளை அறிந்து கொள்ள இருக்கிறோம். அதாவது முட்டைக்கோசு போன்றே நம்முடைய உணவில் சேர்த்துக் கொள்ளும் கேரட், பீட்ரூட் கண்களுக்கும் அழகு. இவை இவை சாராக எடுக்கும்போது பார்ப்பதற்கே அழகாக இருக்கும். இவற்றை விடாமல் தேன் கலந்து அருந்தி வந்தால் வயிற்றில் இருக்கிற புண் குணமாகும். இந்த கேரட் சாருடன் தேன் கலந்து பருக கர்ப்பிணி பெண்களுக்கு ஏற்படும் வாந்தி நிற்கும், உடல் வலுவாகும், பித்த நோய்கள் தீர்ந்துவிடும். கேரட் பீட்ரூட் எளிய உணவும். இதை அடுத்து சுக்கு, மிளகு, திப்பிளி, தாமரை இதழ், வெள்ளம் சேர்த்து தண்ணீர் சேர்த்து கொதிக்க வைத்து வடிகட்டி இரவில் ஒரு டம்ளர் சாப்பிடுவதால் மாரடைப்பையே நிறுத்திவிடலாம், தடுக்கலாம். எனவே அவற்றை நாம் முறையாக உட்கொள்வோம். அடுத்தது வெண்டைக்காய், லேடிஸ் ஃபிங்கர் என்று நம்மால் கூறப்படும் இந்த வெண்டைக்காயை உணவில் அடிக்கடி சேர்த்து வந்தால் போதும் நரம்புகள் வலிமை பெறும், மூளையின் இயக்கத்தை செம்மைப்படுத்துவதுடன் நல்ல ஞாபக சக்தியை உண்டாக்கும், கணித அறிவும் கூட வளர்ச்சி பெறும். அது மட்டுமல்ல, சளித்தொல்லை நீங்க முற்றிய வெண்டைக்காயை சூப் செய்து அருந்தினால் சளி இருமல் குணமாகும். முற்றிய வெண்டைக்காய் மூன்று, ஒரு தக்காளி, பூண்டு, மூன்று பல் சின்ன வெங்காயம், இரண்டு மிளகு, 5 1/2 ஸ்பூன் சீரகம் சேர்த்து நீர் விட்டு கொதித்து பாதியாக வற்றியதும் அடுப்பிலிருந்து இறக்கி உப்பு சேர்த்து குடித்தால், அதாவது ஒரு சூப் தயாரித்தால் சளித்தொல்லையிலிருந்து நிவாரணம் பெறலாம். வெண்டைக்காய்க்கு அத்தனை மருத்துவ குணங்கள் இருக்கின்றன. அடுத்ததாக நாம் அறிந்து கொள்வது முருங்கைக்காய். 40 வயதிற்கு மேற்பட்ட ஒரு சிலருக்கு கண்ணாடி இல்லாமல் எதுவுமே படிக்க முடியாது. இதை வெள்ளெழுத்து என்பர். இவர்கள் முருங்கை பூவை நிழலில் உலர வைத்து பொடி செய்து தேன் கலந்து சாப்பிட்டு வர வெள்ளெழுத்து மாறும், கண்ணில் உண்டாகும் வெண்படலமும் மாறும். முருங்கை பூவிற்கு அத்தனை மருத்துவ சக்தி இருக்கிறது. முருங்கை பூவை அடுத்து நாம் எளிமையாக காணுகின்ற ஒரு சாதாரண கிழங்கு, பனங்கிழங்கு. ஜலதோஷம், காய்ச்சல், தலைவலிக்கு பனங்கிழங்கை அவித்து காய வைத்து இடித்து அதை புட்டாகவோ அல்லது மாவாகவோ களியாகவோ எப்படி வேணாலும் சாப்பிட நமக்கு அதன் மூலமாக நல்ல நிவாரணம் கிடைக்கும். தலைவலி, காய்ச்சல், ஜலதோஷத்திற்கு பனங்கிழங்கு நிவாரணமாக அமையும் என்பது ஆச்சரியமான விஷயம். அடுத்ததாக நாம் காண இருப்பது நெல்லிக்காய், காட்டு நெல்லிக்காய். இந்த நெல்லிக்காய்க்கு இருக்கின்ற மருத்துவ குணங்கள் அபூர்வம். மிகவும்
சக்தி வாய்ந்த ஒரு காயாக இந்த நெல்லிக்காயை நாம் கருதலாம். பிரயாணத்தின் போது பலருக்கும் வாந்தி ஏற்படும். இந்த வாந்தியை நிறுத்த தினம் ஒரு நெல்லிக்காயை தொடர்ந்து 41 நாட்கள் சாப்பிட்டு வர வாழ்நாள் முழுவதும் அவர்கள் வாந்தி வராது, இனிதே இயங்க முடியும், நன்கும் அவர்கள் செயல்பட முடியும். நெல்லிக்காயிற்கு உடம்பின் நோய் எதிர்ப்பு சக்தி மிக அதிகம். அடுத்தது கடுமையான தலைவலிக்கு 5-6 துளசி இலைகளும் ஒரு சிறு துண்டு சுக்கு 2 லவங்கம் சேர்த்து மை போல அரைத்து நெற்றியில் பற்றாக போட்டால் தலைவலி அறவே நீங்கும், நன்கு குணமாகும். இளநீரின் தன்மைகள். அடுத்ததாக தென்னங்காய்கள் இளநீர். இது சிறுநீர் மற்றும் சிறுநீர்ப்பை சுகாதாரத்தை சீராக்குகிறது. அத்தியாவசியமான எலக்ட்ரோலைட் உட்கொண்டது. சோர்வை எதிர்த்து ஆற்றலை பெருக்கும் ஆற்றல் வாய்ந்தது. வைரஸ் தோலோடு போராட உதவும். 5 உடலிலிருந்து நச்சுத்தன்மையை நீக்குகிறது. இரத்த அழுத்தத்தை குறைக்கிறது. இதய ஆரோக்கியத்தை கூட்டுகிறது. செரிமானத்தை அதிகரிக்கிறது. ஜீவ பரிணாமத்தை துரிதப்படுத்துகிறது. தேய்ந்து போன திசுக்கள் மற்றும் செல்களை மாற்றி அமைக்கிறது. இளநீருக்கு இத்தனை மருத்துவ குணங்கள் இருக்கின்றது. அடிக்கடி ஏற்படுகின்ற வயிற்றுவலி. இந்த வயிற்றுவலி உடனே குணமாக வெந்தயத்தை நெய்யில் வறுத்து பொடி செய்து மோரில் கலந்து குடிக்க வயிற்றுவலி அறவே நீங்கும். வெந்தயம் வயிற்றுவலிக்கு நல்ல மருந்து. அடுத்தது பெருங்காயம். பெருங்காயத்தின் நன்மைகளை பார்த்தால் ஆச்சரியமாக இருக்கும். நோய் எதிர்ப்பு சக்தியை அதிகரிக்கக்கூடியது. வாயு தொல்லை, ஆஸ்துமா, மாந்தம் ஆகியவற்றை சரி செய்யும். வயிற்றுவலி, சுவாச கோளாறு, வயிற்று உப்புசம், அதாவது வயிறு பொறுமல் போன்று தோன்றுகின்ற ஒரு தோரணை போன்றவற்றை சரி செய்யும். குடல் பூச்சிகளை வெளித்தள்ளும். ஜீரண சக்தியை தூண்டும். எனவே பெருங்காயத்தை அன்றாட உணவில் சேர்த்துக் கொள்வது மிகவும் அவசியம். பெருங்காயம் என்பது நம்முடைய இந்த பெரிய காயத்திற்கு, அதாவது உடம்பிற்கு தேவையான ஒன்று. அடுத்ததாக தண்ணீர், வெறும் தண்ணீர். இந்த தண்ணீர் எத்தனை அளவிற்கு நம் உடம்பிற்கு மருந்தாக மாறுகிறது என்று பார்த்தால், காலையில் காப்பி உற்சாகமூட்டும் பானம்தான். ஆனால் காலையில் எழுந்ததும் ஒரு டம்ளர் தண்ணீர் அருந்துவது உடலின் நீர்ச்சத்தை அதிகரித்து உற்சாகமுடன் முழு நாளையும் செயல்பட உதவும். இது ஜீரணத்தை எளிதாக்கும். சரும ஆரோக்கியத்தை பராமரித்து நம் ஆற்றலை அதிகப்படுத்தும். நாம் இனிதே செயல்பட, நன்முறையில் செயல்பட தண்ணீர் ஒரு மருந்தாக உதவும். எனவே தண்ணீரை அன்றாடம் காலையில் நாம் தினமும் இனி அருந்துவோம். சொல்லப்பட்ட குறிப்புகள் அனைத்தும் நம்முடைய வாழ்வியல் வளத்திற்கே. அறிந்து கொண்டோம், இனி அதை பின்பற்ற முயல்வோம். நன்றி, நன்றி.